ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்க. இந்த பதிவில் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு அத்தியாயத்தை வந்து பார்க்க போகிறோம். பாபா மகா சமாதி அடைதல், அத்தியாயம் 42. இந்த அத்தியாயம் பாபா மகா சமாதி அடைதலை விளக்குகிறது. முன்னுரை: இவ்வுலக வாழ்க்கையின் பயத்தை குருவின் கிருபை என்ற ஒளி நீக்குவதை முந்தைய அத்தியாயத்தில் கொடுக்கப்பட்ட கதைகள் காண்பிக்கின்றன, முக்திக்கு வழிவகுக்கின்றன, நமது துன்பத்தை இன்பமாக மாற்றுகின்றன. சத்குருவின் பாதங்களை நாம் எப்போதும் நினைத்து கொண்டிருப்போமே ஆனால் நமது துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வருகின்றன. மரணம் தனது கொடுமையை தளர்த்து விடுகிறது. இவ்வுலக வாழ்வின் துயரங்கள் நீக்கப்படுகின்றன. எனவே தங்கள் நலத்தை விரும்புவோர் மனதை தூய்மைப்படுத்தும் சமர்த்த சாயியின் இக்கதைகளை கேட்க வேண்டும். ஆரம்பத்தில் ஹேமந்த் பந்த் டாக்டர் பண்டிட்டின் வழிபாட்டையும் அவர் பாபாவின் நெற்றியில் 3 பட்டைகள் இட்டதை பற்றியும் கூறுகிறார். ஆனால் இது அத்தியாயம் 11 முன்பே கூறப்பட்டு விட்டதால் இவ்விடம் நீக்கப்பட்டு விட்டது. முன்பாகவே உணர்த்திய குறிப்பு: வாசகர்கள் இதுவரை பாபாவின் வாழ்க்கையை பற்றிய கதைகளை கேட்டார்கள். அவர்கள் தற்போது பாபாவின் மறைவை பற்றி கவனத்துடன் கேட்கட்டும். பாபாவுக்கு 1918 செப்டம்பர் 28 லேசான ஜுரம் கண்டது. ஜுரம் 2-3 நாட்கள் இருந்தது. பின்னர் பாபா உணவு சாப்பிடுவதை நிறுத்தி கொண்டார். அதனால் நாளுக்கு நாள் பலவீனமானார். 17வது நாளன்று, அதாவது 1918 அக்டோபர் 15 மாலை சுமார் 2:30 பாபா தமது பூத உடலை நீத்தார். விவரங்களுக்கு தாதா சாஹேப் கபடேவுக்கு பேராசிரியர் நார்கேயின் 1918 நவம்பர் 5 எழுதப்பட்ட கடிதம், சாய்லீலா சஞ்சிகையில் 1 பக்கம் 78 பார்க்க. இதற்கு 2 முன்னர், அதாவது 1916 பாபா தாம் இயற்கை எய்துவதை பற்றிய குறிப்பு ஒன்றை கொடுத்தார். ஆனால் அதை அவர்கள் அப்போது புரிந்து கொள்ளவில்லை. அது பின்வருமாறு: விஜயதசமி தசரா பண்டிகையின் போது மாலையில் மக்கள் சிமுலோங்கனிலிருந்து, சிமுலோங்கன் என்பது கிராம எல்லையை தாண்டுதல், சிமுலோங்கனிலிருந்து திரும்பி வரும்போது பாபா திடீரென்று கடுமையான கோப வேஷமடைந்து தலையணி, கப்னி, லங்கோடு முதலியவைகளை எல்லாம் கலற்றி அவைகளை கிழித்து அவருக்கு முன்னால் உள்ள துணியில் எறிந்தார். இந்த சமர்ப்பணத்தை உண்டு துணியிலுள்ள தீ மிக்க ஒளியுடன் எரிந்து பிரகாசிக்க தொடங்கியது. பாபா முற்றிலும் நிர்வாணமான நிலையில் அங்கு நின்றார். நெருப்பை போன்ற சிவந்த கண்களுடன் எல்லோரையும் நோக்கி, பேர்வழிகளே, இப்போது என்னை எல்லோரும் நன்றாக பார்த்து நான் ஒரு ஹிந்துவா அல்லது முஸ்லிமா என்பதை தீர்மானியுங்கள் என்று உரக்க கூவினார். கொஞ்ச நேரத்திற்கு பின் பாபாவின் தொழுநோய் அடியவரான பாகோஜி சிண்டே தைரியத்துடன் அருகில் சென்று லங்கோடை கட்டிவிடும் முயற்சியில் வெற்றி பெற்றார். பாபா, என்ன இதெல்லாம், இன்றைக்கு சிம்லோங்கன் தசரா விடுமுறை என்றார். பாபா தமது சட்காவை தரையில் அடித்து, இது என்னுடைய சிம்லோங்கன் என்றார். இரவு 11 வரை சாந்தமடையவில்லை. அன்றிரவு சாவடி ஊர்வலம் நடக்குமா என்று அனைவரும் ஐயமடைந்தனர். 1 நேரத்திற்கு பின் பாபா தமது சாதாரண நிலைக்கு திரும்பினார். வழக்கம்போல்
உடையணைந்து கொண்டு முன்னமே விளக்கப்பட்ட விதமாக சாவடி ஊர்வலத்தில் பங்கு கொண்டார். இந்த நிகழ்ச்சியின் மூலம் தசராவே தமது வாழ்வின் எல்லையை கடப்பதற்குரிய சமயம் என்ற கருத்தை அவர் தெரிவித்தார். ஆனால் ஒருவரும் அதன் பொருளை புரிந்து கொள்ளவில்லை. மற்றொரு குறிப்பிலும் பாபா இதனை உணர்த்தினார். பின்வருமாறு, ராமச்சந்திர தாத்தியா பாட்டில்களின் மரணத்தை தவிர்த்தல். இதற்கு சில நாட்களுக்கு பின்னர் ராமச்சந்திர பாட்டிலுக்கு தீவிரமான காய்ச்சல் கண்டது. அவர் பெரிதும் துன்பமடைந்தார். அவர் எல்லாவித சிகிச்சைகளையும் கையாண்டு குணமேதும் காணாமல் தமது வாழ்வில் வெறுப்படைந்து கடைசி வினாடிக்காக காத்து கொண்டு இருந்தார். பின்னர் ஒரு நாள் நள்ளிரவு பாபா திடீரென்று அவரது தலையணை அருகில் நின்றார். பாட்டில் பாபாவின் பாதங்களை பிடித்து கொண்டு, வாழ்க்கையின் எல்லாவித நம்பிக்கைகளையும் நான் இழந்துவிட்டேன், நான் எப்போது சாவேன் என்று எனக்கு உறுதியாக கூறுங்கள் என்றார். கருணையுள்ள பாபா, கவலைப்படாதே, உனது ஹூண்டி அதாவது மரண ஓலை வாபஸ் பெற்றுக்கொள்ளப்பட்டுவிட்டது, நீ விரைவில் குணமாவாய். ஆனால் தாத்தியா பாட்டியலை குறித்து நான் கவலைப்படுகிறேன். அவன் சக வருடம் 1840 அதாவது 1918 விஜயதசமி அன்று மரணமடைவான். யாருக்கும் இதை வெளியிட்டு விடாதே, அவனுக்கும் இதை சொல்லாதே, ஏனென்றால் அவன் பயங்கரமான அளவுக்கு பீதியடைவான் என்றார். ராமச்சந்திர தாதா சுகமடைந்தார். ஆனால் தாத்தியாவின் வாழ்வை பற்றி அவர் நடுக்கமுற்றார். ஏனெனில் பாபாவின் மொழிகள் மாற்ற இயலாதவை என்பதாலும் 2 ஆண்டுகளில் தாத்தியா மரணமடைவார் என்பதை குறித்துமே பாலாசெம்பி என்ற தையல்காரர் என்பவரை தவிர வேறு ஒருவரிடமும் இக்குறிப்பை கூறாமல் இரகசியமாக வைத்திருந்தார். ராமச்சந்திர தாதா, பாலாசெம்பி என்ற இவ்விரண்டு பேர் மட்டும் தாத்தியாவின் உயிரை பற்றி என்ன ஆகுமோ என்று பயந்து கொண்டு இருந்தனர். ராமச்சந்திர தாதா படுக்கையை விட்டு நீங்கி நடமாடத் தொடங்கினார். காலம் வேகமாக சென்றது. சக வருடம் 1840 அதாவது 1918 புரட்டாசி மாதம் முடிந்து ஐப்பசி மாதம் வரத் தொடங்கியது. பாபாவின் கூற்றுப்படியே தாத்தியா காய்ச்சலினால் படுத்த படுக்கையானார். எனவே அவரால் பாபாவின் தரிசனத்திற்கு வர முடியவில்லை. பாபாவுக்கும் காய்ச்சல் வந்தது. பாபாவிடம் தாத்தியாவுக்கு முழு நம்பிக்கை இருந்தது. தாத்தியாவின் காய்ச்சல் மோசமடைந்து கொண்டே வந்தது. அவரால் அசைய முடியவில்லை. எப்போதும் அவர் பாபாவை ஞாபகப்படுத்தி கொண்டார். பாபாவின் கஷ்டமான நிலைமையும் அதே அளவு வளர்ந்தது. முன்னால் பாபாவால் உரைக்கப்பட்ட விஜயதசமி நாளும் வந்து கொண்டு இருந்தது. ராமச்சந்திர தாதாவும் பாலாசெம்பியும் தாத்தியாவை பற்றி பயங்கரமான அளவு பீதியடைந்தனர். பாபா முன்னுரைத்தபடி தாத்தியா முடிவு வந்துவிட்டது என்று அவர்கள் எண்ணி அவர்கள் உடல் நடுங்கி வியர்த்தது. விஜயதசமியும் மலர்ந்தது. தாத்தியாவின் நாடி மிக மெதுவாக அடித்து கொள்ள தொடங்கியது. விரைவில் அவர் மரணமடைவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஒரு வினோதமான நிகழ்ச்சி நடைபெற்றது. தாத்தியா பிழைத்து கொண்டார். அவரது மரணம் தவிர்க்கப்பட்டது. அவருக்கு பதிலாக பாபா உடலை உகுத்தார். ஒரு பரிவர்த்தனை ஏற்பட்டதாக தோன்றியது. பாபா தாத்தியாவுக்காக தமது உயிரை கொடுத்தார் என்று மக்கள் கூறினர். அவர் அங்கனம் செய்தாரா? அவரது வழிகள் அறிவுக்கு அப்பாற்பட்டவையாகையால் அவருக்கு மட்டுமே அது தெரியும். என்றாலும் இந்நிகழ்ச்சியில் பாபா தமது மரணத்தை பற்றி தமது பெயருக்கு பதில் தாத்தியாவின் பெயரை போட்டு குறிப்பு தந்தார் என்றே தோன்றுகிறது. அடுத்த நாள் காலை அக்டோபர் 16 பண்டரிபுரத்தில் தாஸ்கனவின் கனவில் பாபா தோன்றி மசூதி
இடிந்து விழுந்து விட்டது. சீரடியில் எல்லா எண்ணெய்காரர்களும் கடைக்காரர்களும் என்னை பெருமளவு துயரப்படுத்தினர். எனவே நான் அவ்விடத்தை விட்டு நீங்கிவிட்டேன். நான் இதை உனக்கு தெரிவிக்கவே இங்கு வந்தேன். தயவு செய்து அங்கு உடனே சென்று பக்கல் புஷ்பங்களால் கதம்ப மலர்களால் என்னை போர்த்து என்றார். தாஸ்கனி விஷயத்தை சீரடியிலிருந்து வந்த கடிதங்கள் மூலமாக அறிந்தார். எனவே அவர் சீரடிக்கு தமது சீடர்களுடன் வந்து பஜனையும் கீர்த்தனைகளும் செய்ய தொடங்கினார். இறைவன் நாமத்தை பாபாவின் சமாதி முன்னால் நாள் முழுவதும் பாடினார். ஹரி நாமத்துடன் தாமே ஒரு அழகிய பூமாலை தொடுத்து பாபாவின் சமாதி முன்னர் வைத்து பாபாவின் பெயரால் மக்களுக்கு அன்னதானமும் செய்து வைத்தார். லக்ஷ்மி பாய்க்கு தானம். எல்லா இந்துக்களாலும் தசரா அல்லது விஜயதசமி மிக மிக புனிதமான நாளாக கருதப்படுகிறது. பாபா தமது எல்லை கோட்டை தாண்டுவதற்கு இந்நாளை தேர்ந்தெடுத்தது பொருத்தமேயாகும். இதற்கு சில நாட்களுக்கு முன்னர் அவர் துன்புற்றார் என்றாலும் எப்போதும் அவர் உள்ளுணர்வுடன் இருந்தார். கடைசி தருணத்திற்கு சிறிது முன்னரே எவருடைய உதவியும் இன்றி நன்றாக நிமிர்ந்து அமர்ந்து காட்சியளித்தார். பாபாவுக்கு அபாயம் நீங்கிவிட்டது என்றும் அவர் தேறி வருகிறார் என்றும் மக்கள் நினைத்தனர். தாம் விரைவில் காலமாக போவதை அவர் அறிந்திருந்தார். எனவே லக்ஷ்மி பாய் ஷிண்டேவுக்கு தாம் ஏதும் தர்மம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார். எல்லா ஜந்துக்களிலும் பாபா வியாபித்து இருத்தல். இந்த லக்ஷ்மி பாய் ஷிண்டே ஒரு நல்ல வசதியுள்ள பெண்மணி. இரவும் பகலும் அவள் மசூதியில் வேலை செய்தாள். பகத், மகள் சாபதி, தாத்தியா, லக்ஷ்மி பாயி இவர்களை தவிர வேறு எவரும் இரவில் மசூதிக்குள் அனுமதிக்கப்படுவது இல்லை. ஒரு நாள் மாலை பாபா தாத்தியாவுடன் மசூதியில் அமர்ந்து கொண்டிருக்கும் போது லக்ஷ்மி பாயி வந்து வணங்கினாள். பாபா அவளிடம், லக்ஷ்மி, நான் மிகவும் பசியாயிருக்கிறேன் என்றார். அதற்கு அவள், பாபா சிறிது நேரம் பொறுங்கள், நான் ரொட்டியுடன் வருகிறேன் என்று கூறிக்கொண்டு சென்றாள். பிறகு ரொட்டி காய்கறிகளுடன் அவள் திரும்பினாள். அவற்றை பாபாவின் முன் வைத்தாள். அவர் அதை எடுத்து நாய்க்கு கொண்டு கொடுக்கிறார். நம்மளோட சாய் என்ன பண்ணாரு, லக்ஷ்மி கொண்டுட்டு வந்த அந்த உணவுப் பொருட்களை பாபா சாப்பிடாம அவருக்கு முன்னாடி இருந்த ஒரு நாய்க்கு வந்து கொடுக்கிறாரு. அதற்கு லக்ஷ்மி, பாபா இது என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. பாபாவை பார்த்து கேட்குறாங்க, என்ன பசியாக இருக்குன்னு சொன்னீங்க, நாய்க்கு வந்து கொடுக்குறீங்களே அப்படின்னு லக்ஷ்மி வந்து கேட்குறாங்க. இது என்ன பாபா, உங்களுக்காக நான் அவசரமாக ஓடி எனது சொந்த கைகளால் ரொட்டி தயாரித்தேன். நீங்கள் அதில் சிறிதேனும் எடுத்து கொள்ளாமல் நாயிடம் தூக்கி எறிகிறீர்களே, வீணாக எனக்கு தொல்லை கொடுத்தீர்கள் என்றாள். நான் நீங்கள் சாப்பிடாம நாய்க்கு வந்து கொடுக்குறீங்க, என்னை போய் அப்புறம் எதுக்கு பாபா போய் சமைக்க சொன்னீங்க, எனக்கு எதுக்கு தேவையில்லாமல் வேலை கொடுத்தீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதற்கு பாபா, ஒன்றும் இல்லாததற்காக ஏன் கவலைப்படுகிறாய்? நாயின் பசியை தணிப்பது என் பசியை தணிப்பது போன்றதேயாம். நாய்க்கும் ஒரு ஆத்மா இருக்கிறது. ஜந்துக்கள் வெவ்வேறாயிருப்பினும், சில பேசினும் சில ஊமையாய் இருப்பினும், அவைகள் யாவற்றுமுடைய பசியும் ஒன்றேயாம். பசியாயிருப்போருக்கு உணவு அளிப்பவன் உண்மையிலேயே எனக்கு உணவை பரிமாறுகிறான் என்று நிச்சயமாக அறிந்து கொள்வாயாக. இதை ஒரு ஆதார நீதியாக கருது என்று பதிலளித்தார். இது ஒரு சாதாரண சிறிய நிகழ்ச்சிதான், ஆனால் ஒரு மிக பெரும் ஆன்மீக உண்மையை பாபா அதன் மூலம் முன்னிலைக்கு கொணர்ந்து காட்டினார். தினசரி வாழ்வின் அதை நடைமுறைக்கு கொண்டு வருதலை எவருடைய உணர்ச்சியும் துன்புறுத்தா முறையில் எடுத்து காட்டினார். இத்தருணத்திலிருந்து லக்ஷ்மி பாயி அவருக்கு தினந்தோறும் பாலையும் ரொட்டியையும் அன்புடனும் பக்தியுடனும் அளித்து வந்தாள்.
பாபா அதை ஏற்றுக்கொண்டு பசி தணியும் வரை உண்டார். இதில் ஒரு பகுதியை அவள் ராதாகிருஷ்ணமாயிக்கு லக்ஷ்மி பாயிடமே கொடுத்து அனுப்புவார். அவளும் பாபாவின் மீதியான பிரசாதத்தை ஓப்புடனும் மகிழ்ச்சியுடனும் உண்டாள். இந்த ரொட்டி கதையை ஒரு சம்பந்தமில்லாத விஷயமாக கருதக்கூடாது. அது அங்கனம் சாய்பாபா எல்லா ஜீவராசிகளிடமும் வியாபித்து ஊடுருவி இருக்கிறார் என்றும் அவைகளை கடந்தும் இருக்கிறார் என்றும் காட்டுகிறது. அவர் சர்வ வியாபி, பிறப்பற்றவர், இறப்பற்றவர், அழிவற்றவர். பாபா லக்ஷ்மிபாயியின் சேவையை நினைவு கூர்ந்தார். அவளை எங்கனம் அவர் மறக்க முடியும்? உடம்பை விட்டு நீங்குவதற்கு முன் தமது கையை பைகளில் போட்டு ஒருமுறை 5 ரூபாயும் மீண்டும் 4 ரூபாயும் மொத்தத்தில் 9 ரூபாய் கொடுத்தார். 9 என்ற எண் 21 அத்தியாயத்தில் விவரிக்கப்பட்ட நவவித பக்தியை பற்றி குறிப்பிடுகிறது, அல்லது சிமுலோங்கன் நேரத்தில் அளிக்கப்பட்ட தட்சிணையாக இருக்கலாம். லக்ஷ்மி பாயி ஒரு வசதியான பெண்மணி, எனவே பாபா அவளுக்கு குறிப்பால் உணர்த்தி நல்ல அடியார்களுக்கு வேண்டிய 9 வித குணங்களை சொல்லியிருக்கலாம். பாகவதத்தில் 11வது காண்டத்தில் 10வது அத்தியாயத்தில் 6வது பாடலில் 1வது 2வது செய்யுளில் முறையே 5 குணங்களும் பின் 4 குணங்களும் கூறப்பட்டு உள்ளன. பாபாவும் அத்தகைய ஒழுங்கை பின்பற்றி முதலில் 5 ரூபாயும் பின்னர் 4 ரூபாயும் மொத்தத்தில் 9 ரூபாய் அளித்தார். அப்போது மாத்திரமல்ல, பலமுறை லக்ஷ்மிபாயின் கைகளில் 9 ரூபாய் சென்று இருக்கிறது. ஆனால் பாபாவின் இந்த 9 எப்போதும் அவள் நினைவில் கொண்டிருப்பாள். கவனமானவரும் எப்போதும் ஜாக்கிரதையானவருமான பாபா தமது கடைசி தருணத்தில் மற்ற முன்னேற்பாடுகளை எல்லாம் செய்தார். தமது அடியவர்களுடைய அன்பாலும் பாசத்தாலும் சிக்கிக்கொள்ளாதபடி அல்லது பிணிக்கப்படாதபடி அவர்கள் எல்லோரையும் நீங்க சொல்லி ஆணையிட்டார். காகா சாஹேப் தீட்சித்தும் பாபா சாஹேப் பூட்டியும் பாபாவிடம் கவலையுடன் காத்திருந்தனர். ஆனால் பாபா அவர்களை வாதாவுக்கு போய் உணவுக்கு பின் வரும்படி கூறினார். பாபாவின் சந்திதானத்தை விட்டு அவர்களால் நீங்க முடியவில்லை. எனினும் பாபாவுக்கு கீழ்ப்படியாமலும் இருக்க முடியவில்லை. எனவே அவர்கள் சுமை நிறைந்த மனதுடன் வாதாவிற்கு சென்றனர். பாபாவின் நிலை மிகவும் மோசமாகியுள்ளது என்பதை அவர்கள் அறிவார்களாதலால் அவரை அவர்களால் மறக்க முடியவில்லை. உணவுக்காக அமர்ந்தாலும் அவர்கள் மனம் எங்கேயோ இருந்தது, அது பாபாவுடன் இருந்தது. அவர்கள் சாப்பிட்டு முடிக்கும் முன்பாக பாபா பூத உடலை நீத்துவிட்டார் என்ற செய்தி வந்தது. உடனே தங்கள் உணவை விட்டுவிட்டு மசூதிக்கு ஓடினார்கள். பயாஜி கோத்தையின் மடியில் இறுதியாக படுத்திருந்ததை கண்டார்கள். அவர் தரையில் விழவில்லை, தமது படுக்கையிலும் அவர் படுத்திருக்கவில்லை. ஆனால் அமைதியாக தமது இருக்கையில் அமர்ந்து கொண்டே தமது சொந்த கைகளால் தர்மம் செய்து கொண்டே தமது பூத உடலை நீத்தார். ஞானிகள் ஒரு குறிப்பான காரணத்துடன் இந்த உலகிற்கு வருகை தருகிறார்கள். அது நிறைவேறிய பின் அவர்கள் வந்த மாதிரியாகவே அமைதியாகவும் எளிதாகவும் இயற்கை எழுதுகிறார்கள். ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். இன்றைக்கி நம்ம மிகவும் ஒரு முக்கியமான ஒரு அத்தியாயத்தை வந்து பார்த்தோம். அத்தியாயம் 42, நம்மளோட சாயி மகா சமாதி அடைதல். நாளைக்கு நம்ம அத்தியாயம் 43-44 அதை தான் அதை பார்க்க போகிறோம். பாபா மகா சமாதி அடைதலோட தொடர்ச்சி, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அத்தியாயம் வரப்போகிற அத்தியாயம்லாம் தொடர்ந்து கேளுங்க. ஒவ்வொரு பதிவிலையும் நமக்கான நிறைய விஷயங்கள் பாபா வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த பதிவில் அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் பாபா இருக்கிறாரு.
உணவு அளிக்கணும். அதே நேரத்தில் பசியாக இருப்பவர்களை கண்டறிந்து உணவு வந்து கொடுக்கணும், அதுவும் பார்த்துக்கோங்க. ஏன்னா உணவு அளிக்கிறோங்கிற பேரில் ஏதோ கோவிலுக்கு முன்னாடி போனோம், உணவு வந்து கொடுத்தோங்கிற மாதிரி இல்லாமல் கஷ்டப்படுறவங்கள தேடி கண்டுபிடிச்சி கொடுங்க. உங்கள் மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். நீங்கள் அளிக்கும் அன்னதானம் நேரடியாக பாபாவை சென்றடையும், பாபாவும் சந்தோஷப்படுவார். ஒரு 2 நிமிஷம் எப்போதும் போல் நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். உங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, நிச்சயமாக நல்லதே நடக்கும். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.